அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. அனைவரும் நலமா? ரமதான் மாதத்துடைய மிகவும் முக்கியமான இறுதி 10 நாட்கள்ல தான் இப்ப நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ரமதான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ரி இரவை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 97வது அத்தியாயம் அல் கத்ர்ல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. நிச்சயமாக நாம் அதை குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி நிலவி இருக்கும். அது விடியற் காலை உதயமாகும் வரை இருக்கும். ரமதானுடைய மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல 21, 23, 25, 27 அல்லது 29ல லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு இரவு அடைஞ்சு நிறைய அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நாடணும் இன்ஷா அல்லா. 1000 மாதங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிட்ட இரவுல செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு வழங்குறான். அதாவது ஒரு இரவு செய்யும் அமல்னால 83 வருடங்கள் செய்யும் அமலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான நன்மை கிடைக்குது மாஷா அல்லாஹ். இதனாலதான் அந்த இரவு அடைந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்புடைய கடைசி 10 நாட்கள்ல ஈத்திகாஃப் இருப்பாங்க. மனிதனால தயாரிக்கப்பட்ட ஒரு சாதாரண பொருளுக்கு கூட கேரண்டி இருக்குது, ஆனா நமக்கு கேரண்டி இருக்குதா? நம்ம 83 வருடம் வாழ்வோமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஒரு நாள் உழைப்புக்கு இவ்வளவு அதிகமாக கூலி கிடைக்குதுங்கும் போது அந்த அரிய சந்தர்ப்பத்தை நம்ம தவற விடலாமா? ரமதான் மாதத்துடைய மற்ற 20 நாட்களை விட கடைசி 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிக வணக்கத்துல ஈடுபடுவாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கடைசி 10 நாட்கள்ல இவ்வளவு அமல் செய்யும் பொழுது அமல்களை காட்டிலும் அதிகமா பாவம் செய்யக்கூடிய சாதாரண மனிதராகிய நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆகவே இந்த சிறப்பான இரவுல தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, தர்மம் செய்வது போன்ற நற்கர்மங்கள்ல நம்ம அதிகமா செய்யணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த சிறப்பான இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை அறிவித்து கொடுப்பதற்காக வெளியில வந்தாங்க. அப்போது இரண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை உங்களுக்கு அறிவித்து கொடுப்பதற்காக தான் நான் வெளியே வந்தேன். இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை பற்றிய செய்தியை உயர்த்தி விட்டான் என்று கூறி அது உங்களுக்கு நலவாக இருக்கக்கூடும் அப்படின்னாங்க. ஆகவே அதை 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்கள்ல தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றிருக்கு. ஆகவே இந்த சமயங்கள்ல வீண் பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்கோங்க. யாராவது உங்களிடத்துல வாக்குவாதத்துல ஈடுபட்டாலோ அல்லது சண்டை போடுற மாதிரி வந்தாலோ, நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், நான் ஒரு நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்திட்டு அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. திருமதி என்ற நூலிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அறிந்து கொண்டால் அதில் என்ன கூற வேண்டும் என்று கேட்டேன். இவ்வாறு கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக என்பது இதனுடைய பொருள். இந்த திக்ர வந்து கடைசி 10 நாட்கள்ல அதிகமா ஓதணும். வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. கண்ணியமிக்க அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானது. ஒற்றைப்படை நாட்கள்ல கியாமலில் தொழுகையில இருக்கும் பொழுது வீண் பேச்சுக்கள் பேசுவதை தவிர்த்து இந்த திக்ர அதிகமா ஓதக்கூடியவர்களாக நம்மளும் இருக்கணும். குறிப்பிட்ட இந்த இரவுலதான் லைலத்துல் கத்ருங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவிக்க வரும் பொழுது ரெண்டு நபர்கள் சண்டை சச்சரவு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு எந்த இரவு அப்படிங்கறத நம்மள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இறைவன் வந்து மறக்கடிச்சிட்டான். எனவே ஷைத்தானுடைய வீண் பேச்சுக்கள் சண்டை சச்சரவுக்கு வழிவகுக்கும். வீண் பேச்சுக்கள் பேசுவதை தவிர்த்துட்டு அமல் செய்ய நம்ம முற்படும் போது நம்மளை பார்த்துட்டு 4 பேர் வந்து அமல் செய்வாங்க. சோ பிறருக்கு சிறந்த எடுத்துக்காட்டான மனிதராக நம்ம வாழணும் இன்ஷா அல்லாஹ். நபியுடைய காலத்துல நபியோ அல்லது சஹாபாக்களோ ரமதானுடைய மாதத்துல எந்த ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் புத்தாடை அணிஞ்சு தன்னை அலங்கரித்தது கிடையாது. அமல்களை கொண்டுதான் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டாங்க. மார்க்கத்துல புது புது பிதத்துகளையும் அனாச்சாரங்களையும் புகுத்துவது தவறு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டிய முறைப்படி ஹதீஸ்ல என்ன வந்திருக்கோ அதன்படி நம்ம வாழ இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு ஹதீஸ்கள்ல லைலத்துல் கத்ருடைய பல்வேறு அடையாளங்களை பற்றி குறிப்பிடுறாங்க. அதுல சிலவற்றை பற்றி பார்க்கலாம். லைலத்துல் கத்ர் இரவு குளிராகவோ சூடாகவோ இருக்காது, மாறாக சாந்தமாகவும் அமைதியாகவும் காணப்படும். லைலத்துல் கத்ர் இரவில் மழை பொழியும். அந்த இரவை அடுத்து வரும் காலை பொழுதில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மங்கிய நிலையில் காணப்படும். காலை சூரியன் உதிக்கும் பொழுது வெப்பமே இல்லாமல் சந்திரனை போன்று உதிக்கும். லைலத்துல் கத்ர் இரவில் காற்று இல்லாமல் நிதானமாகவும் இருக்கும். அந்த இரவில் சந்திரன் மேகமூட்டம் இல்லாத காரணமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த இரவில் குளிரும் இருக்காது, வெப்பமும் இருக்காது. வானத்தில் எரிகற்கள் விழாது. நாசா ஆராய்ச்சி மையத்துல பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானியின் மூலமாக லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றின உண்மை வந்து நிரூபணமாயிருக்கு. அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி ஆராய்ச்சி செஞ்சதுல இறைவனுடைய வார்த்தைகளான குர்ஆன்ல சூரத்துல் கத்ருல வரக்கூடிய ஆயத்துக்களை வந்து அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சாரு. அதுல வரக்கூடிய விஞ்ஞானபூர்வமான உண்மையை அறிஞ்சு இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏத்துக்கிட்டாரு மாஷா அல்லாஹ். அந்த சயின்டிஸ்டுடைய பெயர் பாத்தீங்கன்னா காரன்ஸ். சவுதி அரேபியாவில் உள்ள அல் குர்ஆன் ஆராய்ச்சி மையத்துக்கு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 10 வருடங்களாக பூமியை நோக்கி வீசப்படும் விண்கற்கள் தொடர்பில் ஆராய்ச்சி செஞ்சு வருகிறேன். ஒரு நாளைக்கு சுமார் 10,000 தொடக்கம் 20,000 விண்கற்கள் பூமியை நோக்கி எரியப்படுகிறது. வருடத்தில் ஒரு நாளை தவிர மற்றைய தினங்களில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இது தொடர்பில் நான் ஆராய்ந்த போது லைலத்துல் கத்ர் இரவு பற்றி அறிந்து கொண்டேன். அந்த இரவில் வான்வெளி மயான அமைதியாக இருக்கும் என்ற விடயத்தையும், ரமதான் மாதம் கடைசி 10 ஏதோ ஒரு தினத்தில் இந்த தினம் இடம்பெறுகிறது என நான் அறிந்து கொண்டேன். இந்த உண்மையை நான் கடந்த 10 வருடங்களாக அவதானித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் குறிப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ், எங்கேயோ ஒரு மூலையில ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு சயின்டிஸ்டுக்கு எவ்வளவு அறிவான ஒரு சயின்டிஸ்ட், அல்லாஹ் தாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா. வருடத்துல 365 நாட்களும் பூமியை நோக்கி 10,000 to 20,000 வரை உள்ள விண்கற்கள் வீசப்படும் போது ஒரு நாள் மட்டும் அது இல்லாம டிஃபரெண்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இறைவன் அவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிதாயத் பெறக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தாலா அந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத் பெறக்கூடிய பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க. இந்த ரமதான் மாதத்துல 10 வருடங்களாக ஆராய்ச்சி செஞ்ச அந்த ரகசியத்தை நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல வெளியிட்டதோடு அவர் புனித இஸ்லாம் மதத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டாரு அல்ஹம்துலில்லா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு புதிய வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சஜாகோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.